அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே எதெல்லாம் குட் ஃபுட்ஸ் எதெல்லாம் பேட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசணும்னு சொல்லியிருந்தோம். அதில் பேட் ஃபுட்ஸ் பற்றி டாபிக் சொல்லியாச்சு. இப்போ நம்ம பேசக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபுட்ஸ். ஸோ நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம், ஏன்னா என்னென்ன உணவுகள் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்ன பொழுது என்னென்ன உணவுகளை அதிகமாக சேர்த்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி நார்மலாக நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள்னு இருக்குது. சில உணவுகள் வந்து நம்ம எனர்ஜியை எடுத்துக்கிட்டு டைஜஸ்ட் ஆகும். ஸோ சில ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டோன்னே ரொம்ப சோர்வாக இருப்போம், ஆக்டிவாகவே இருக்க மாட்டோம், சாப்பிட்டோன்னே ஒரு மயக்கமாகவே நமக்கு இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம உடம்புல இந்த எனர்ஜியை எடுத்துக்குதுன்னு அர்த்தம். சில ஃபுட்ஸ் சாப்பிட்டோன்னே நம்ம ரொம்ப பிரிஸ்காக இருப்போம், ஆக்டிவாக இருப்போம். அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து தேவையான எனர்ஜியை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம வந்து குட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும் நமக்கு, கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பேட் ஃபுட்ஸில். ஸோ நான்வெஜ் எல்லாமே பேட் ஃபுட்ஸ் கிடையாது. நம்ம சில நான்வெஜஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கொழுப்பு சத்து உள்ளதாக இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு வந்து போக்கு, பீஃபு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து கெட்ட கொழுப்பை அதிகப்படுத்தி நம்ம உடம்புக்கு கெடுதலை விளைவிக்கும். அப்போது நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள், நல்ல கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள், அடுத்து பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ்லேயே வந்து ஹெல்தியான ப்ரோட்டீன்ஸு, அதே மாதிரி ஆர்கானிக்கான ஃபுட்ஸு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறத தான் நம்ம வந்து குட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது குட் கார்போஹைட்ரேட்னா என்ன, நார்மலாக நம்ம எடுத்துக்கக்கூடியதை காட்டிலும் குட் கார்போஹைட்ரேட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிஷ் பண்ணாத அரிசி வகைகள். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், குறிப்பாக வந்து அரிசியை நம்ம பாலிஷ் பண்ணாமல் கைக்குத்தல் அரிசியாக எடுத்துக்கும் பொழுது அதில் அவ்வளோ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய நம்ம ரத்தத்துக்கு கிடைச்சாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடி நல்லா வளரும், முடி கொட்டுற தன்மை இருக்காது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் ரொம்ப ரைஸ்டாக இருக்கும், நம்மளுடைய ரத்த குழாய்களில் எந்த விதமான அடைப்பும் ஏற்படாது, ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், கண் பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அரிசியை வந்து பட்டத்தீட்டாத போது, அதை ரீஃபைன் பண்ணாத போது, அதை பதப்படுத்தாத போது நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அரிசியை தான் நம்ம வந்து குட் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள். ஏன்னா சிறுதானிய உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னா திணை, சாமை, குதிரவாளி, கருப்பு கவுனி அரிசி, சிகப்பு சோளம், நாட்டுக்கம்பு, இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டாகவே இருந்தாலுமே அதில் நம்ம புழுங்கல் சிறுதானியங்களாக எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து நமக்கு அப்படியே ரீட்டெயின் ஆகுது. அதனால் அதில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்னால வரக்கூடிய கெடுதிகள் எதுவுமே வராது. ஸோ உடல் எடை பெருக்கம் இருக்காது, இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தாது, மோஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதெல்லாம் குட் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்கள்லேயும் அரிசி வகைகள்லேயும் நமக்கு கிடைக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் கோதுமை சார்ந்த உணவுகள், மைதா சார்ந்த உணவுகள், பட்டை தீட்டிய வெள்ளை அரிசி, இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம குட் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா குட் ப்ரோட்டீன்ஸ். புரதச்சத்துள்ள உணவுகளில் சிறப்பான புரதச்சத்தம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது, நிறைய வந்து பார்த்திங்கன்னா உலர்ந்த வித்துக்கள் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் குட் கொலஸ்ட்ரால் HDL லெவல் கூடிட்டு பேட் கொலஸ்ட்ரலோடைய அளவு கண்ட்ரோல் ஆகும். அதே சமயம் நம்ம உடலுடைய எடை கூடுறதுங்கிறது வந்து ரொம்ப பெதபெதன்னு கூடாமல் ரொம்ப ஆரோக்கியமான உடல் எடை கூடுறதா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு கை ரொம்ப பெருசாகிட்ருக்கு, தொடை ரொம்ப பெருசாகிட்ருக்கும்பாங்க. காரணம் அவங்க எடுத்துக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து அனிமல் ப்ரோட்டீன் நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க.
அதுக்கு பதிலாக அவங்க நிறைய வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எள்ளு அதிகமாக சேர்த்துக்கலாம், பாதாம் அதிகமாக சேர்த்துக்கலாம், வால்நட் அதிகமாக சேர்த்துக்கலாம், அடுத்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம நிறைய சேர்த்தும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு வந்து கிடைக்கிறதுக்காகவும் நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கிறதுனாலையும் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமான உடல் எடை கூடுறதாகவும் தேவையில்லாத ஊளசதை கூடுறதை வந்து தடுக்கக்கூடியதாகவும் நம்ம லிவர் அண்ட் கிட்னியை வந்து பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அனிமல் ப்ரோட்டீன் வந்து லிவர் அண்ட் கிட்னியை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அதுக்கு பதிலாக நம்ம வெஜிடபிள் ப்ரோட்டீன் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கல்லீரலும் நம்மளுடைய சிறுநீரகமும் முழுமையாக பாதுகாக்கப்படும். இரத்தத்தில் தேவையில்லாத நச்சுப்பொருள் சேர்றதையும் நம்மளால் தடுக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா குட் ஃபேட்ஸ், நம்ம எடுத்துக்கக்கூடிய கொழுப்புலேயே வந்து நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்ல கொழுப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணெய் வித்துக்கள்லேருந்து வெஜிடபிள்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு தான். உதாரணத்துக்கு வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த மாதிரியான எண்ணெய் வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப 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 முக்கியமான எண்ணெய்கள், நம்மளுடைய உடலுக்கு தேவையான எண்ணெய்கள். ஸோ இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய கேள்வி. ரிஃபைண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமே, அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமான உண்மை தான். ஏன்னா ரிஃபைண்ட் ஆயில்ஸ் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது நம்ம மூட்டுக்களுக்கு தேவையான எண்ணெய் பசை கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம அளவாக அதை யூஸ் பண்ணிவிட்டு இல்லை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் 3:1 ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும். மூணு பங்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு பங்கு வந்து நீங்கள் வந்து கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சரியான விகிதத்தில் குட் கொலஸ்ட்ராலை கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, குட் ஃபேட்டை கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரத்த குழாய்கள் அடைப்பும் ஏற்படாது, ஹார்ட்டும் வலுவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா நான் ஆர்கானிக் ஃபுட்ஸை வந்து நம்ம தவிர்த்துட்டு ஆர்கானிக் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். ஆர்கானிக் ஃபுட்ஸ்னால் என்னென்னா பெஸ்டிசைட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிக்டிவ்ஸ் சேர்த்தாத உணவுகள். ஸோ நம்ம வந்து துரித உணவுகள்னு சொல்லிட்டு அதில் அஜினோமோட்டோ சேர்த்தது, ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தது, இல்லை அது கெடாமல் இருக்கிறதுக்காக சேர்த்தப்படக்கூடிய கெமிக்கல்ஸு, அதுக்கப்புறம் அதில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அதிகமாக சேர்த்துறது, அதே மாதிரி ரசாயன உரங்கள் கலப்புள்ள காய்கறிகள் கீரைகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்க்கிறது தான் நம்ம வந்து குட் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இயற்கையான முறையில் விளைஞ்ச காய்கறிகள் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே போட்டு ஒரு இயற்கையான காய்கறிகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் மட்டும் கெட்ட பொருள் நச்சு பொருள் சேர்றதை தவிர்க்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த பூமியிலையும் நம்ம நச்சு பொருள் சேர்றதை நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி குட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குட் கார்போஹைட்ரேட், குட் ப்ரோட்டீன், குட் ஃபேட் ப்ளஸ் ஆர்கானிக் ஃபுட்ஸ் நம்ம ரெகுலராக நம்ம ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்னாலே பல நோய்களை நம்மளால் தவிர்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.